நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. இந்த தேதிகள் எல்லாமே பாஜகவுக்கு ஆதரவான தேதிகள் அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்துறாங்களே, அது ஏன்? சிஏஏன்னு சொல்லப்படக்கூடிய அந்த சட்டத்தின் மூலியமாக பாஜக ஒட்டுமொத்த 98 கோடி மக்களுடைய வாக்குகளையும் அப்படியே அள்ளிக்கொள்ளும் அப்படின்னு சொல்வது உண்மையா? புதிதாக களமிறங்கி இருக்கக்கூடிய அந்த 20 கோடி வாக்காளர்கள் புதுமுகங்கள் எல்லாருமே பாஜகவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவார்களா, இல்லை காங்கிரஸுக்கு ஆதரவாக தனது வாக்குகளை பதிவு செய்வார்களா? ஒரு முக்கியமான சில தொகுதிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம சில விஷயங்களை பேச போகிறோம். அதில் பட்டா பாய் அப்படிங்கிற வார்த்தைகளும் பெரிய லெவலில் ஃபேமஸாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம் முழு தொகுப்பாக. இது பிரசாத் சிக்னேச்சர். ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் எல்லாருமே வாக்களிக்க போகிறாங்க. இது நம்முடைய ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை எல்லாம் புறந்தள்ளிட்டு நமக்கான கடமையை உணர்த்தக்கூடிய ஒரு நாள், நமக்கான தலைவனை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட நாள். இதுக்கான ரிசல்ட்டு 4ஆம் தேதி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அறிவிக்கப்படும். ஆனால் அதற்கு முன்னதாக முதற்கட்ட தேர்தலை தமிழ்நாடு சந்திக்கிறது. அதற்காக திருவெல்லாம் மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. கன்னியாகுமரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. ஒரு பிரதமரே நேரடியாக வந்து பிரச்சாரம் வந்து செய்யக்கூடிய நிலைக்கு பாஜக வந்து தள்ளப்பட்டிருக்கா, இல்லை மக்களை வந்து நேரடியாக சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்படுத்தியிருக்காரா? எத்தனை முறை வந்து இதுவரைக்கும் அப்போ கடந்த 10 ஆண்டு காலத்தில் செய்தியாளர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய கேள்விகளுக்கு அவர் பதிலளிச்சிருக்காரு? இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த 4ஆம் தேதி தேர்தலுக்கான அந்த வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது நடக்கும். 7 கட்டங்களாக நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் 85 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய வீடுகளில் இருந்தே வாக்களிப்பதற்கும், 80 வயதை கடந்தவர்கள் அவங்களுடைய வீடுகளிலேயே வாக்களிக்கிறதுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ராஜீவ்குமார் அவங்க தான் தேர்தல் ஆணையர், கூட 2 பேர் வந்து இருக்காங்க புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள். அதை சொல்லும் போதே ஒரு சிரிப்பு வரத்தான் செய்யுது. இது வந்து பாஜகவுக்கு ஆதரவாக முழுக்க முழுக்க தேதிகள் வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும், சிஏஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2019 நிறைவேற்றப்பட்ட சட்டமும் வந்து இப்போ 11ஆம் தேதி வந்து முழு முதலாக நாட்டுக்கு அப்படியே அர்ப்பணிக்கிறாங்க பாஜகவினர். இது அவங்களுக்கு எந்த வகையில் வெற்றி தேடி தரும் அப்படிங்கிற கேள்விகளும் நமக்குள்ளே இருக்குது. ஸோ பாஜகவுக்கு இப்போது இருக்கக்கூடிய களம்ங்கிறது சாதகமாக இருக்கா அப்படின்னு கேட்டால், ஆமாம் சாதகமாக தான் இருக்குது அப்படிங்கிற பதில் தான் சொல்ல தோணுது. காங்கிரஸினுடைய நெகட்டிவ் அப்படிங்கிற சொல்லி பார்க்கும்போது செயல்படாத நபர்கள் நிறையா பேர் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ கிளாஷில் எதிரிகளிடம் சரணடையக்கூடிய நிகழ்வுகள் காங்கிரஸில் இருக்குது. அது மத்திய பிரதேசத்தில் கமல்நாத்தில் தொடங்கி இங்கே தமிழ்நாட்டில் செல்வ பெருந்தகை அப்படிங்கிற ஒரு நபர் தலைவராக நியமிக்கப்பட்டதில் இருந்து ப. சிதம்பரத்துக்கான தனியாளர்களும் தங்கபாலுக்கான தனியாளர்களும் இப்படி தமிழ்நாடு காங்கிரஸ்லேயே ஏகப்பட்ட குழுக்கள் பிரிஞ்சு கிடக்கு. இன்க்ளூடிங் பிரணாப் முகர்ஜி அவர்கள் இருந்த காலகட்டத்தில் கூட அவங்கெல்லாம் பாஜகவோடு ரொம்ப நெருங்கிய கூட்டாளியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போது இந்த நடக்கக்கூடிய தேர்தல் கூத்துக்களை தாண்டி இருக்கக்கூடிய காங்கிரஸ் உறுப்பினர்கள் பாஜகவுக்கு ஆதரவாக மறந்து போய் அவங்களே வாக்களிச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகளும் கடந்த காலங்களில் அரங்கேறி இருக்கு. இதெல்லாம் நீங்கள் பல வரலாறுகளை நீங்கள் தோண்டி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இது ஜனதா பார்ட்டியில் இருந்து தொடங்கி ஆரம்பத்தில் முதல்ல வந்து தேர்தலில் களமிறங்கினப்போ பாஜக 2 தான் வெற்றி பெற்றது, ரைட்டா? அப்போது இந்த பார்ட்டி இன்றைக்கி இவ்வளவு தூரம் வந்து 400 சீட்டு நாங்கள் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்காங்கல்ல. அதுவும் ராஜீவ்குமார் அவர்கள் 543 544 மாத்துறாருல, இட்ஸ் எரர் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது, இல்லைங்க நாங்கள் மணிப்பூரில் வந்து 2 கட்டமாக தேர்தல் நடத்துகிறோம், 2 முறை வாக்களிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்போது இங்கே ஒரு தவறு அப்படின்னு ஒன்று நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்த கூட இங்கே வந்து அதை ஒரு ப்ரொசீஜராக மாற்றி வச்சிடறாங்க. அதில் ஒன்று தான் அந்த சிஏஏ. சிஏஏ பற்றி நம்முடைய எதிர்கட்சிகள் தான் குற்றம் சுமத்துறாங்கன்னு பார்த்தா, அமெரிக்காவிலேருந்து எதிர்ப்பு குரல்கள் வந்தது. அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கக்கூடிய குரல்கள், மில்லர் அவர்கள் தேசிய பாதுகாப்பு அவங்களுடைய டைரக்டாக அவங்க செய்தி தொடர்பாளர் பேசியிருக்கக்கூடிய மில்லர் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம், இந்த சட்டத்தை நாங்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறோம், அது மட்டும் இல்லை
எல்லா மதத்தினருக்கும் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரெக்வஸ்ட்டாக அமெரிக்கா கொடுத்துருந்தது. அதுக்கு இந்தியா சைட்லேருந்து பதிலடி எப்படி தெரியுமா கொடுத்துருந்தாங்க, தேவையில்லாத விஷயத்தில் அமெரிக்கா தலையிட வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தாங்க. சரி, அமெரிக்கா தான் இப்படி குற்றம் சுமத்துது இந்தியாவை பார்த்து, இல்லை பாஜகங்கிற கட்சியை பார்த்து அப்படின்னு சொல்லும்போது, ஆப்கானிஸ்தானில் இருந்தும் இதே மாதிரியான குரல் வந்தது. ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியாவோடு ரொம்ப நெருங்கிய உறவு கொண்டவர்கள், அவங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த சிஏஏ சட்டம் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இஸ்லாமியர்களுக்கும் 2014 அந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னதாக இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்ச இந்துக்களாகட்டும் சீக்கியர்களாகட்டும் பௌத்த மதத்தை சேர்ந்தவங்களாகட்டும் இவங்களுக்கெல்லாம் நாங்கள் வாக்குரிமை கொடுக்க போகிறோம், இந்திய குடிமகனாக அங்கீகரிக்க போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. பட் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. இதை இந்த இடத்துல ஆப்கன் சொல்லக்கூடிய விஷயங்கிறது முஸ்லீம்களையும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் அதை எப்படி அவங்க சைடில் ப்ரொபகண்டா எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் இருந்து பிரிஞ்சு போன நாடு தான் பாகிஸ்தான், இந்தியாவில் இருந்து பிரிஞ்சு போன பாகிஸ்தானில் இருந்து அடுத்து பிரிஞ்சு போனது தான் வங்கதேசம், அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் ஆப்கானிஸ்தான். அப்போது நீங்கள் இந்த மூன்று நாடுகளும் எங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனதுக்கு காரணமே ஒரு இஸ்லாமிய மனப்பான்மையோடு போனது. அப்போது அங்கே நீங்கள் பெரும்பான்மையானவர்களாக இருக்காங்க. ஒரு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் எதற்காக ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வரப்போகிறது? அப்போது அந்த நாட்டில் உங்களுக்கான அங்கீகாரம் இருக்குங்கிறதுனால தானே அங்கே போயிருக்கீங்க. அப்போது 1947 இருந்து இன்றைக்கு தேதி வரைக்கும் உங்களுக்கான பெரிய அங்கீகாரம் உங்களுடைய நாடுகளில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த நாட்டில் யார் சிறுபான்மையினர்னு பார்த்தா இந்துக்களும் பௌத்தர்களும் சீக்கியர்களும் இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்பை தான் நாங்கள் எங்கள் நாட்டில் ஏற்படுத்தி கொடுக்குறோம். மறுபடியும் தாய் உறவுகள், தாய் நாட்டை தேடி வரணும்னு நினைக்கக்கூடியவங்க வந்தாங்கன்னா நாங்கள் ஏற்றுக்குறோம். எப்போ 2014 குள்ளே டிசம்பர் மாதத்துக்குள்ளே அவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் இந்திய குடியுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு. அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு குடிமகனுடைய உரிமையும் பறிக்கப்படாது, இன்க்ளூடிங் முஸ்லீம்ஸனுடைய குடியுரிமை பறிக்கப்படாதுங்கிறத தெளிவாக அடிக்கோடிட்டு காட்டுறாங்க. இந்த புரிதல் இல்லாமல் அமெரிக்காவோ ஆப்கானிஸ்தானோ பேச வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தைகளையும் இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கு. இந்த சிஏஏ சட்டம் எங்கே பிரச்சனையாக மாறுதுன்னா, மணிப்பூரில் பிரச்சனையாக மாறுது, அஸ்ஸாமில் பிரச்சனையாக மாறுது, அருணாச்சல பிரதேசத்தில் பிரச்சனையாக மாறுது. அப்போது இங்கே பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடங்களில் பூரா பேசப்படக்கூடிய வார்த்தைகள் அகதிகள் அப்படிங்கிற இடத்துல பிரச்சனை வருது. ஸோ இலங்கை தமிழர்கள் அகதிகளாக நம்ம நாட்டுக்கு வந்தவங்க, 1980s தொடக்க காலகட்டத்தில் பிரச்சனை இருந்தது. அப்போது அங்கே போடப்பட்ட ஒரு ஜிஓ இன்ன வரைக்கும் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டால் அது பேணி பாதுகாக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்தாங்கன்னா மீதி அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கும் பிரச்சனையே ஆகுங்கிறதுனால தான் இலங்கை தமிழர்களுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கு இந்தியன் கவர்மெண்ட். இது ஒரு வகையில் ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது, இன்னொரு வகையில் மைனஸாக பார்க்கப்படுது. அதே மாதிரி தான் இஸ்லாமிய சகோதரர்கள் அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், இங்கே வந்தாங்க அப்படின்னா இங்கேயும் பாதுகாப்பு இருக்கும் ஆனால் குடியுரிமை இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்டேட்மெண்ட் தெளிவாக சொல்லியிருக்காங்க. வரலாம் ஆனால் குடியுரிமை இருக்காது. இதுதான் வந்து இந்தியன் கவர்மெண்ட் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இடையில கர்நாடகா எலெக்ஷன் நடந்தது, அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாஜகக்காரர் இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகள் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருந்தார். அப்போ பாஜகவினுடைய அஜெண்டா என்ன? அந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு இஸ்லாமியருடைய ஓட்டும் எங்களுக்கு தேவையே கிடையாது, எங்களுடைய பெரும்பான்மையான இந்துக்கள் இருக்கக்கூடிய அவங்க தான் எங்களுடைய டார்கெட்டு, அவங்கள நோக்கி தான் எங்களுடைய திட்டங்கள், அவங்கள நோக்கி தான் எங்களுடைய செயல்பாடுகள், அவங்க தான் எங்களுடைய வாக்காளர்கள்ங்கிற பெருத்த நம்பிக்கையோடு கலங்கானார். ஆனால் அவங்களுக்கு நாமம் போட்டு இந்த தடவை பாஜகவை வீட்டில் போய் உட்கார வைக்க போதாங்களா மக்கள் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 கோடி புதிய வாக்காளர்கள், 18 வயதுக்கு அந்த தொட்டவங்க புதிய வாக்காளர்கள் வேற இறஞ்சிருக்காங்க. இவங்களுடைய சிந்தனையில் என்ன உதிக்க போகுது அப்படிங்கிற கேள்வி. 85 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, திருநங்கைகள் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த கவர்மெண்ட் என்ன செஞ்சது அப்படிங்கிறதையும் இவங்க பொருத்தி பார்ப்பாங்க. இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல பாஜகவுக்காக ஆதரவான தேதிகள், அதாவது 7 கட்டங்களாக எதற்காக இந்த தேர்தலை வைக்கணும்,
தேர்தல் தேதி முன்னாடியே பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரிந்திருக்கிறதுன்னு சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஏற்புடையது தான். ஏன்னா அவர் பிரதமர் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பட் நெகட்டிவிட்டியாக அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஎம்கே உள்ளிட்ட கட்சிகள் செய்கிறாங்க. ஆனால் டிஎம்கே உள்ளிட்ட கட்சிகள் இந்த சிஏஏ பற்றி நாங்கள் வந்து கேரளாவாகட்டும் தமிழ்நாடாகட்டும் நாங்கள்லாம் எங்களுடைய மாநிலத்துக்குள் சிஏஏ கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது மற்ற எதிர்கட்சிகள்லாம் ஏன்டா முட்டாப்பாய மாதிரி ஏன்டா பேசுகிற அது கொண்டு வந்தது மத்திய அரசுன்னு எவனும் சொல்லலை. ஆனால் தமிழக வெற்றி கழகம் வந்து விஜயனுடைய கட்சி மட்டும் மாநில அரசு இது தொடர்பாக தன்னுடைய விளக்கத்தை பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்ட உடனே விஜய் முட்டாளா அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் ஆட்சியாளர்கள் மீது உங்களுடைய கேள்விகளையும் உங்களுடைய கண்டனங்களையும் சொல்வதற்கு பதிலாக புதிதாக களமிறங்கக்கூடிய புதிய அரசியல் கட்சியின் மீது அவங்களுடைய கொள்கை என்ன அஜெண்டா என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே விஜயை முடக்க நினைப்பது அப்படிங்கிறது ஜனநாயக படுகொலை அப்படிங்கிறத மக்கள் மறந்துடக்கூடாது. இப்படி தான் ஒரு நல்ல மனிதரை நம்ம இழந்து தவிச்சோம், விஜயகாந்த் அப்படிங்கிற நபரை. அவர் இருக்கிற வரைக்கும் அவருடைய அருமை தெரியல, அவர் இல்லாதப்போ அவரை எல்லாருமே வந்து இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜய் அப்படிங்கிற நபர் களமான வரும்போது அவருக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்க வேண்டியது கட்டாயம். அப்படி கொடுக்கும்போது தான் அவர் நல்லவரா கெட்டவரா அவருடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு நம்ம 2026 அவரை நாடாளக்கூடிய தலைவராக உட்கார வைக்கலாமா அப்படிங்கிற பெரும் எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் இருக்குது. அவங்களுடைய கொள்கை ஓகே அப்படின்னா மக்கள் வாக்களிக்க போகிறாங்க. 2024 எப்படி தான் மத்திய அரசு 10 ஆண்டு காலம் வந்து என்னென்ன ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் ஆராய்ஞ்சு பார்த்து வரக்கூடிய April 19 தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க போகிறாங்க. ஆந்திராவை பொறுத்தளவில் உங்களுக்கு என்ன நிலைமைன்னு தெரியும், புதிதாக வந்து அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கு. தெலுங்கானாவை பொறுத்தளவு ரேவந்த் ரெட்டி அவர் தான் முதல்வராக இருக்கார், அவரை பார்த்து கூட நம்முடைய பிரதமர் மோடி வந்து பட்டாப்பா அப்படிங்கிற வார்த்தைகளெல்லாம் உதிர்த்து விமர்சனம்லாம் செஞ்சுருக்காங்க. ரெண்டு பேருக்கு இடையில் வந்து இருக்கக்கூடிய இணக்கமான பேச்சுக்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்தையும் கடந்து வந்து மோடிக்கு இந்த தென் மாநிலங்கள் மீது ஒரு பெரிய கண் இருக்குது. கேரளா தமிழ்நாட்டு பக்கம் அவங்களால ஒன்றும் பெரிய அளவில் செய்ய முடியலை, மத ரிலேட்டடான பிரச்சனையை தூண்டிவிட பார்க்குறாங்க. இன்னொரு புறம் ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் அவங்க ஆட்சி மாற்றத்தையும் புதியதொரு அந்த அரசியல் ஈர்ப்பு நபர்களை வந்து உள்ளுக்குள்ளே எடுக்க பார்க்குறாங்க, அதையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் இருந்து அண்ணன் தங்கச்சிக்கு இடையில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை வந்து பெரிய அளவில் பேசினாங்க. காங்கிரஸில் புதிய ரத்தம் பாய்ச்சப்பட்டிருக்கு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தென் மாநிலங்களில் நடந்திருக்கு. கர்நாடகாலையும் இதே மாதிரி தான், எடியூரப்பா வந்து அடுத்து கைது செய்யப்படுவாரா அப்படின்னு கேட்டால் அவரை கைது செய்ய மாட்டாங்க, மாறாக இந்த மதுபான கொள்கை ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் நடந்த பஞ்சாயத்துக்கு இங்கே தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய கவிதா அவர்களை கைது செஞ்சுருக்காங்க. இப்படி ஒரு சின்ன பிள்ளையை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது போக்சோ சட்டத்தில் ஒருத்தரை கைது செய்யறதுக்கு அரசு யோசிக்குது. ஆனால் ஈடிவிட்ட 3 தடவை வந்து நேரில் ஆஜரான கவிதாவை உடனே அரெஸ்ட் பண்ணுது இந்த அரசு. அப்போ இந்த அரசு யாருக்கான அரசு, மக்கள் சார்ந்த அரசா இல்லை மக்களுக்கு பாதகமான அரசா அப்படிங்கிறத மக்களாக்கிய நீங்கள் தான் முடிவு பண்ணணும். 2024 இந்த April 19 தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான நாள். ஏன் அப்படின்னா நம்ம யார் ஆள போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். குறைந்தபட்சம் நம்ம ஊரில் ஒரு 39 தொகுதிகள் இருக்குது, புதுச்சேரியில் ஒரு தொகுதி 40 சேர்த்து இந்த 40 தொகுதிகள்லையும் நாடாளுவதற்கு யார் தகுதியானவர்கள் அப்படிங்கிறத உங்கள் வீட்டு பிள்ளை யாருங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ சரியான நபரை தேர்ந்தெடுத்து சிறப்பான முறையில் உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கு பிரசாத் சிக்னேச்சர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.